சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் ஹேட் ஸ்பீச்சை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, குறிப்பாக 153A. அது அப்படியே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பொருந்தும். தமிழகத்தில் 125 இடத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கம்ப்ளைண்ட்டை வாங்கி காவல்துறை வைத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்கல, நாங்கள் எடுக்க போகிறதும் கிடையாது. சாமானிய மனிதர்கள் ஆனால் காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கணும். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி இன்னைக்கு யாராரோ சமூக வலைதளத்தில் பதிவு போடுறவன்லாம் காலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு கைது பண்ணுறீங்க. ஆனால் சனாதன தர்மத்தை வேறு இருப்பேன், இந்து தர்மத்தை வேறு இருப்பேன் என்று சொன்னவர்கள் மீது ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் போடுறீங்க? அதனால் காவல்துறை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கிருந்து நம்முடைய கருணாகராஜன் அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆமாம், சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கலை, எடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் சட்டத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்குது. கர்நாடகாவில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, டெல்லியில் போட்டிருக்காங்க, யூபியில் போட்டிருக்காங்க, பல இடத்துல போடும் பொழுது தமிழகத்தில் ஏன் எஃப்ஐஆர் போடலை குறைந்தபட்சம்? அதனால் நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அதற்காக கருணாகராஜன் தலைமையில் ஒரு குழு நம்முடைய சென்னை போலீஸ் கமிஷனரை சந்தித்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அண்ணன் பொன்னார் அவர்கள் வலியுறுத்தலும் அதான்.